இந்த அடியை கொடுக்கும் பலி மறந்தால ஏற்றுக்கொண்டு திருமணம் ஆகாதவன் தானே. இப்ப கூட இப்ப யாருடைய கண்களுக்கு நீ தெரிய மாட்டார், யாரும் உன்னுடைய கண்களுக்கு தெரிய மாட்டார்கள். அப்படி என்றாவது ஒரு நாள் எந்த ஒரு ஆடவனுடைய கண்களுக்கு தெரிகின்றாரோ அவளையே கணவனாக எடுத்துக்கொள்ளுக்கு தெரிந்த கணவன் அழைத்து செல். பாப்பா காலையில் எனக்கு மடிவு செஞ்சாக வைத்திருந்தேன். யார் தெரியுமா? ஐவராஜாக்கள். ஐவராஜாக்கள் பாடல்களின் பேர அவள் என்னுடைய தங்கை. அந்த ரூபச்சந்தன் யார் தெரியுமா? பாஞ்சாலுடைய பேரன். பாஞ்சாலுக்கு பேரன் என்றால் எனக்கும் பேரன் அல்லவா? என்ன ஒரு ஆணவம் இருந்தால் என்னுடைய பேரனியை கொண்டு வந்து எனக்கு பலியிட பார்த்திருப்பாள். பலி அவன் கிடையாதடா, நீதான் பலி. அஸ்தமா சக்தி வரங்களுக்கு கிடையாது. கிடையாது உண்மையாக. எப்போது நம்மளை ஏமாற்றியாதோ இந்த தாய். நான் போய் திரும்பலன்னா போய் அந்த அம்மாவில திரும்பலன்னா எல்லாருமே இல்லை. ராஜா வந்து நான் பாத்துக்கிறேன். உனக்கு ஏடா கவலை, வெற்றியோடு வா. இன்னொரு சாம வச்சிருப்பேன் மோனில ஜெண்டர் மாதிரி. என்ன கூர்மையான சக்தி! எங்க அக்கா தங்கச்சி எல்லாம் சென்னையில இருந்து ஒரு கல்யாணம் திண்டி வந்து வந்தாங்க. ரெண்டு நாள் இருந்துட்டு நாத்திகமால போவாங்க. நாத்திகாம பிரியாணி செய்யலாண்டா ஒரு அஞ்சு கிலோ ஆட்டு கறி வாங்கடான்னாங்க. பிரியாணி துணாது செத்துருணும் உழைச்சுட்டா. நீ ஏண்டா உனக்கு பிரியாணி ஞாபகம் வருது? உமா மகேஸ்வரர்களால் சீருடன் சிறப்புடன் வாழ்க்கை.
அம்மா பெரியவளே நாவார பாட வந்து என்னுடைய பாதத்தில் இருந்துவிட்டால் உனக்கு நான் உயிர் பிச்சை அளித்தேன். தம்பி மகனே அவன் கூட்டணும் அதாவது நின்று டவுன் என்னிடத்தில் இருந்தா மாமா கூட